ஆன்லைன் கிளாஸ் இப்போல்லாம் அதிகரிச்சுட்டே வர்றதுனால பெரும்பாலான ஆசிரியர்கள் மாணவர்களோட சரியான தகவல் தொடர்புக்காக லேப்டாப் வாங்குறாங்க. ஆன்லைன் கிளாஸ்க்காக மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர்கள் தங்களோட மாணவர்களுக்கு சரியாக டிஜிட்டல் பற்றிய விவரத்தை சொல்லித்தர லேப்டாப் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஒரு ஆசிரியராக வீடியோ மூலம் ஆன்லைன் கிளாஸை நடத்துறதுக்கும் திட்டங்களை உருவாக்குறதுக்கும் பாடத்தையும் அது தொடர்பான பொருளை சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் லேப்டாப் கட்டாயமாகுது. நீங்கள் ஒரு லேப்டாப்பை வாங்கும் போது உங்களோட தேவைக்கேற்ப அதில் சில ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கணும். ஒரு ஆசிரியராக ஆன்லைன் வகுப்புகளை நடத்துகிறதுக்கும் ஆன்லைனில் பாடங்களை பதிவு செய்கிறதுக்கும் சரியான வெப் கேமரா தேவைப்படும். மாணவர்களுக்கு காண்பிக்கப்படும் திட்டங்களை உருவாக்க பவர் பாயிண்ட் மற்றும் எக்ஸல் போன்ற அடிப்படை எம்எஸ் ஆஃபீஸ் பயன்பாடுகளும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வெப் கேமரா மற்றும் சரியான ஆடியோ அமைப்பு கொண்ட ஒரு நல்ல லேப்டாப்பை வாங்கணும். ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கு ஒரு ஆசிரியருக்கு ஒரு லேப்டாப்பில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீன் சைஸ். ஆன்லைன் கிளாஸ்ன்னு வரும்போது சில குறிப்பிட்ட விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும். லேப்டாப் வாங்கும் போது ஸ்க்ரீன் சைஸ் ரொம்பவே முக்கியமாக அமையுது. நீங்கள் லேப்டாப்பை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சின்ன ஸ்க்ரீன் சைஸ் போதுமானது. ஆனால் நீங்கள் லேப்டாப்பை வீட்டில் தான் பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீன் சைஸ் கொண்ட லேப்டாப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப 13 இன்ச் அல்லது 15 இன்ச் அல்லது 17 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் கொண்ட லேப்டாப் வாங்கலாம். 13 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் கொண்ட லேப்டாப் ரொம்பவே சின்னதாக இருக்கும், அதோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா இடங்களுக்கும் நீங்கள் லேப்டாப்பை எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்காக மட்டுமே ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு லேப்டாப்பை வாங்கலாம். லேப்டாப்பை ஒரு சின்ன பேக்கில் வச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அதோட வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ட்ராவல் பண்ணவும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகவும் ஏற்றதாக இருக்கும். 15 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் ஒரு நார்மலான சைஸ். உங்களோட மாணவர்களோட மீட்டிங் நடத்தவும் வீடியோவை எடிட்டிங் செய்கிறதுக்கும் இது வசதியாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட அளவு லேப்டாப் எல்லா வகையான பயன்பாட்டிற்கும் ஏற்றதாக இருக்கும். நீங்கள் 17 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் கொண்ட லேப்டாப்பை தேர்வு செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் கனமாகவும் தடிமனாகவும் இருக்கும், அதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு பொருந்தாது, ஏன்னா அது பொதுவாக அனிமேஷன் மற்றும் பிற அமைப்பு தொடர்பான வேறு வேலையை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ 13 முதல் 15 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் கொண்ட லேப்டாப் ஒரு ஆசிரியரோட தேவைகளுக்கு ஏற்றதாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜி. நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நிறைய மாணவர்களோட ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது மவுஸை யூஸ் பண்ணுறது அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களோட லேப்டாப்பில் டச் ஸ்க்ரீன் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்கள்கிட்ட டச் ஸ்க்ரீன் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் மவுஸை கூடவே எடுத்துகிட்டு போக தேவை இருக்காது. டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜி உள்ள லேப்டாப்பில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜி கொண்ட லேப்டாப் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் உங்களோட சௌகரியத்தை விட ஃபீச்சர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ராசஸர் மற்றும் ரேம் ஸ்பீட் கொண்ட நார்மல் லேப்டாப்பே வாங்கலாம். பட்ஜெட். லேப்டாப் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பட்ஜெட். ஒரு ஆசிரியராக ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் நீங்கள் லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்ட லேப்டாப் ஒரு டீசெண்டான பட்ஜெட் ரேட்டில் கிடைக்கும். உங்களோட பட்ஜெட் 40,000 முதல் 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா வசதியும் கொண்ட ஒரு டச் ஸ்க்ரீன் லேப்டாப்பை நீங்கள் வாங்கலாம். லேப்டாப்புக்காக இன்னும் நீங்கள் பணம் செலுத்த ஆர்வமாக இருந்துச்சுன்னா இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொண்ட லேப்டாப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது ப்ராசஸர். இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை உருவாக்குறது தான் இந்த ப்ராசஸரோட வேலை. ஆன்லைன் கிளாஸ் மற்றும் பிற நோக்கங்களுக்காக லேப்டாப் வாங்கும்போது ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்கிறது ரொம்பவே அவசியம். Core i3 ப்ராசஸர் அல்லது Intel Core i5 ப்ராசஸரை பயன்படுத்துறது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும். நீங்கள் மற்ற ப்ராசஸருக்கு போகிறீங்கன்னா AMD Ryzen 5 மாடலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது நல்ல வேகத்தை கொடுக்கும். சாஃப்ட்வேரை ஈஸியாக ரன் பண்ணவும் அவுட்புட்டை சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணவும் இது உதவும். இந்த ப்ராசஸை நடுவில் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் பல வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை வேலை செய்ய உங்களை அனுமதிக்கும். நீங்கள் i7 ப்ராசஸர் மாடலுக்கும் போகலாம். ஆனால் இந்த ப்ராசஸர் பொதுவாக அனிமேஷன் மற்றும் கேமிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ஹைடெக் ப்ராசஸர் உங்களுக்கு தேவைப்படாது. தேவையில்லாமல் இந்த ப்ராசஸர் கொண்ட லேப்டாப் வாங்கி உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன் கிளாஸ் மற்றும் வீடியோ எடிட்டிங் போன்றவற்றை உங்களோட i5 ப்ராசஸரை சிறப்பாக செய்யும்.
ஸோ உங்களோட பட்ஜெட்டில் ஐஃபை ப்ராசஸரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது உங்களோட தேவைகளுக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த ப்ராசஸர் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க சாஃப்ட்வேரோட வேகத்தை தீர்மானிக்கும். ஒரே நேரத்தில் பல சாஃப்ட்வேர் இயக்கிறதுக்கு டூயல் அல்லது குவாட்கோர் ப்ராசஸரை தேர்ந்தெடுக்கலாம். இதில் கம்ப்யூட்டிங் ஸ்பீடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனால் நீங்கள் ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ரொம்பவே குயிக்காக மூவ் ஆகலாம். ரேம், லேப்டாப் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ரன்னிங்கில் உள்ள சாஃப்ட்வேரோட டேட்டாஸை பேக்ரவுண்டில் சேமிக்குது. அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அல்லது லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும் இந்த டேட்டாஸ் ரேமில் சேகரிக்கப்படும். ஒரு ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கும் போது அதோட எல்லா டேட்டாஸுமே ரேமில் கேஷஸாக ஸ்டோர் ஆகுது. தேவைப்படும் போது இந்த டேட்டாஸ்லாம் ப்ரோக்ராமுக்கு அனுப்பப்படுது. ப்ரோக்ராம் ரன்னிங்கோட ஸ்பீட் மற்றும் கம்ப்யூட்டர் ஆஃப் மற்றும் ஆன் செய்யும் போது எடுக்கும் நேரம் எல்லாமே ரேமை பொறுத்தது. ஒன்று அல்லது இரண்டு ஃபைல்களை ஒரே நேரத்தில் இயக்க 2GB கொண்ட ரேம் இருந்தால் போதுமானது. ஆனால் அதை விட அதிகமான ஃபைலை ஒரே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது அட்லீஸ்ட் 4GB ரேம் உங்களுக்கு தேவைப்படும். இது சாஃப்ட்வேரோட சரியான வேகத்தை உறுதிப்படுத்தும். டிஸ்க் டிரைவ், நிறைய டேட்டாஸை நிரந்தரமாக சேமிக்க டிஸ்க் டிரைவ் பயன்படுத்தப்படுது. ஒரு தனிப்பட்ட ஃபைலை சேமிக்கிறது டிஸ்க் டிரைவோட பொறுப்பு. நீங்கள் தனிப்பட்ட டேட்டாவை சேமிக்க விரும்பினா நீங்கள் தனிப்பட்ட டேட்டாவை சேமிக்க விரும்பினா அதை கம்ப்யூட்டரோட டிஸ்க் டிரைவில் வச்சுருக்கலாம். உங்களோட லெசன்ஸ் மற்றும் சப்ஜெக்ட் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸையும் டிஸ்க் டிரைவில் சேமிக்கலாம். ஆனால் டிஸ்க் டிரைவில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஈஸியாக டேமேஜ் ஆகி உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இழக்கப்படும். உங்களோட எல்லா டேட்டாஸையும் பேக்கப் பண்ணுறது கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். ஸோ SSD அடிப்படையிலான டிஸ்க் டிரைவை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது இது சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு அழைக்கப்படுது. சாலிட் ஸ்டேட் டிரைவ் வெளிப்புற சேதங்களையும் அழுத்தத்தையும் தாங்கக்கூடியது. ஆனால் இது லேப்டாப்பில் பயன்படுத்தப்படும் சாதாரண டிஸ்க் டிரைவை விட கொஞ்சம் விலை உயர்ந்தது. மேலும் இந்த SSD டிஸ்க் டிரைவ் உலகெங்கிலும் உள்ள மக்களால் விரும்பப்படுது. மார்க்கெட்டில் கிடைக்கும் சமீபத்திய மாடல் லேப்டாப் பெரும்பாலும் SSD டிஸ்க் டிரைவோட வருது. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அடுத்த டிஸ்க் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அதாவது HDD. இந்த குறிப்பிட்ட டிஸ்க் டிரைவ் பழைய மாடல் லேப்டாப்லேயும் கிடைக்கும். புதிய மாடல்லையும் பெரும்பாலும் 50% லேப்டாப்பில் இந்த டிஸ்க் டிரைவ் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க் எளிதாக சேதமடைஞ்சிரும். ஸோ உங்களோட டேட்டாஸை நீங்கள் இழக்க நேரிடும். உங்களுக்கு அதிக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் HDD டிரைவை தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு அதிக சேஃப்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் SSD டிரைவை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது வெப் கேமரா. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்காக ஒரு லேப்டாப்பை வாங்க போகிறீங்கன்னா வெப் கேமரா ரொம்பவே முக்கியமாகுது. உங்களோட இமேஜை அதர் சைடு கிளைண்ட்டுக்கு காண்பிக்கிறதுக்கு வெப் கேமரா ரொம்பவே முக்கியமாகுது. உங்களோட இமேஜை கிளியராக அதர் சைடுக்கு காண்பிக்கிறதுக்கு 6MP ரெசல்யூஷன் கொண்ட ஒரு லேப்டாப்பை வாங்குங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான வெப் கேமரா மற்றும் தரமான இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களோட ஆன்லைன் கிளாஸை சிறப்பாக்கும். வெப் கேமராவோட பிக்சர் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கணும். கலர்ஸும் கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகணும். ஆடியோ ஸ்பீக்கர் மற்றும் மைக்ரோஃபோன். வெப் கேமராவோட ஆன்லைன் கிளாஸ்க்காக ஒரு லேப்டாப் வாங்கும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் ஆடியோ ஸ்பீக்கர் மற்றும் மைக்ரோஃபோன். சிலர் ஆன்லைன் கிளாஸ்க்காக எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோனை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஹை குவாலிட்டி இன்டெக்ரேட்டட் ஆடியோ சிஸ்டம் கொண்ட லேப்டாப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி டைமில் எந்த மற்ற எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் உங்களால் ஆன்லைன் கிளாஸ் நடத்த முடியும். நல்ல வாய்ஸ் குவாலிட்டி கொண்ட மைக்ரோஃபோனை வாங்குங்க. வெப் கேமரா, ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் மைக்ரோஃபோன்ஸ் மார்க்கெட்டில் செப்பரேட்டாக கிடைக்கிது. லேப்டாப்போட வெப் கேமரா மற்றும் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பேட்டரி லைஃப். ஒரு டீச்சரை நீங்கள் கண்டினியூஸாக ஆன்லைன் கிளாஸ் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு டைமும் சார்ஜ் போட்டுட்டு இருக்க முடியாது. லேப்டாப்பை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் அதோட சார்ஜரை கூடவே எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ வசதியாக இருக்காது. ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொண்ட லேப்டாப்பை வாங்குங்க. அது குறைஞ்சது 10 மணி நேரமாவது சார்ஜ் போடாமல் உங்களை வேலை செய்ய அனுமதிக்கும். அல்ட்ரா போர்ட்டபிள் லேப்டாப்பை பயன்படுத்துறது குறைஞ்சது 14 மணி நேரம் உங்களை வேலை செய்ய அனுமதிக்கும். ஸோ நல்ல பேட்டரி லைஃப் கொண்ட லேப்டாப்பை வாங்குங்க. 1 மணி நேரத்துக்குள்ளேயே லேப்டாப்பை விரைவாக சார்ஜ் செய்யக்கூடிய திறனும் அதில் இருக்கணும். லேப்டாப் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய மற்ற விஷயங்களும் இருக்குது. கீபோர்ட் மாடலை கவனிக்கணும். கீபோர்டில் உள்ள எல்லா பட்டன்ஸும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருக்கணும். எளிதில் டைப் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். டேக்லிட் கீபோர்டு வச்சுக்கிறது நைட்லேயும் டைப் பண்ண உங்களை அனுமதிக்கும். இந்த ஃபீச்சர்ஸோட மேலும் லேப்டாப்பில் ப்ளூடூத் டெக்னாலஜி மற்றும் வைஃபை டெக்னாலஜியும் இருக்கணும்.
எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸை கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட் இருக்கணும், ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆடியோ ஜாக் இருக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி கொண்ட லேப்டாப்பை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை மற்றவங்க பயன்படுத்த முடியாமல் பாதுகாக்கலாம். கீபோர்ட் மற்றும் டச் பேட் ஃபெதர் டச் டெக்னாலஜி கொண்டதாக இருக்கணும். ஆசிரியர்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப சில லேப்டாப் மாடலை நாங்கள் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த லேப்டாப்ஸை நீங்கள் அமேசான் போன்ற ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச லேப்டாப் மாடலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நம்பர் ஒன், ஆசஸ் விவோ புக் காம்பெக்ட் அண்ட் லைட் லேப்டாப். டிஸ்கிரிப்ஷன், AMD குவாட் கோர் ரைசன் 5 ப்ராசஸர், 8GB RAM, 256GB SSD, Windows 10 OS, 14 inches screen size, transparent silver color with low weight. Number 2, MI Notebook thin and light laptop. Description, Intel Core i5 processor, 8GB RAM, 512GB SSD, Windows 10 OS, 14 inches screen size, low weight, silver colored laptop with integrated graphics. Number 3, Dell Inspiron HD laptop. Description, Intel Core i3 processor, 4GB RAM, 1TB HDD, Windows 10 OS, 14 inches screen size, integrated graphics card with a lightweight technology. Number 4, HP 15.6-inch laptop. Description, Intel Core i3 processor, 4GB RAM, 1TB HDD, Windows 10 OS, 15.6-inch screen size, beautiful jet black color laptop with low weight. Number 5, Avito Pura 14-inch laptop. Description, AMD Ryzen 3 processor, 8GB RAM, 256GB SSD, Windows 10 OS, 14-inch screen size, integrated graphics card with a beautiful metallic gray color. Thank you so much for watching this video. If you like the video, please like, share, comment and subscribe to BroadHut channel.